ஸ்ரீவில்லிபுத்தூர். சிஎம்எஸ் மேல்நிலைப் பள்ளி. இது இப்பள்ளி வளாகத்திலே அமைந்திருக்கும் மாணவர்கள் தங்கி பிடிக்கும் விடுதி. இவ்விடுதி மாணவர்களில் ஒருவன் தான் ரகு, இக்கதையின் நாயகன். இவன் பெயர் தனா. தனா என்கிற தனசேகர் ரகுவின் உயிர் நண்பன். உடம்பில் வலி என்றால் கண்கள் துடிக்கின்றன, கண்களில் வலி என்றால் நட்பு துடிக்கின்றது. இங்கே நட்புக்கு இலக்கணமாய் ரகு தனசேகர். இவர்களின் காட்ஃபாதர் ஜோசப் அருள்தாஸ் நல்ல ஆசிரியர், நல்ல வாடன், நல்ல வழிகாட்டி. இவர்கள் மூவரும் சங்கமித்த இடம்தான் சிஎம்எஸ் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் எத்தனை மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே எழுதிக் கொண்டார்கள்? ரகு தனசேகர் எதிர்காலத்தை நிர்ணயித்தது யார்? உங்களுடன் சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் ஒரு பார்வையாளனாக. வானம்
தண்டிக்கவோ திட்டவோ இங்க நிக்கல ரகு. நீ இப்படி பண்ணுவேன் எதிர்பார்க்கல. உங்க அப்பா இதே ஹாஸ்டல் இருந்துட்டு இதே ஸ்கூல்ல படிச்சுட்டு பியூசி ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஆனா நீ திருட்டு நம்ம படம் பார்க்கறதுல ஃபர்ஸ்ட். இப்போ உங்க அப்பா உயிரோடு இல்ல, அம்மாவும் கை கால் வழங்காம படுத்து படிக்கையா இருக்காங்க. இந்த பிஞ்சு வயசுல ஓ நிலைமையை பார்த்து உன்னை ஹாஸ்டல் சேர்த்து நீ ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எல்லார் கண்ணையும் மண்ணை தூட்டு படம் பார்க்க போயிருக்கேன். சாரி ஃபாதர். இந்த வயசுல படிப்புல மட்டும்தான் கவனம் இருக்கணும். தானா நீயும் ரகு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வழியில போறப்போ துணையா இருக்கிறவன் நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, நல்ல வழியில போறப்போ துணையா இருக்கிறவன் தான் நல்ல ஃப்ரெண்ட். சாரி ஃபாதர், இனிமேல் பண்ண மாட்டேன் ஃபாதர், தெரியாம பண்ணிட்டேன் ஃபாதர். இத நான் ரகு தானாவுக்கு மட்டும் சொல்லல, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க அப்பா அம்மா என்ன கனவுகளோட உங்களை படிக்க அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை படிக்க வச்சுட்டு எத்தனை கனவுகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது வெறும் படிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்குற இடம் இல்ல, உங்களை பண்புள்ள மனுஷனாக்கி சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துற ஆலயம். நீங்க ஃபாதருக்கோ பைபிளுக்கோ கர்த்தருக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க மனசாட்சிக்கு பயந்தாவே தப்பு பண்ண மாட்டீங்க. போங்க. நம் நாட்டின் தற்போதைய பிரதம மந்திரி யாரு? ரகு சார். பெஞ்சு மேல ஏறு சார். ரகு ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாரு சார். நம்ம படம் பார்த்தத ஃபாதர் போட்டு கொடுத்துட்டாரா தெரியலையே. சார் பாப்பா ரகு. கையில ஏதாவது காசு வச்சிருக்கியாப்பா? ₹2
கோவிந்தராஜ், கேஷ்ல இருந்து ஒரு 500 எடுத்துட்டு வாங்க. என்னங்க சார், இதை என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்க சார். ரகு, இந்த பணத்தை வச்சுக்கப்பா, வச்சுக்கப்பா. சார் வேணாம் சார், இனிமேல் நான் படம் பார்க்க மாட்டேன் சார். மடிச்சிருங்க சார், இனிமேல் நான் படம் பார்க்க மாட்டேன் சார். ஃபாதர், ஃபாதர், நீங்களாவது சொல்லுங்க ஃபாதர். அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஃபாதர். ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர், ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர். உடம்பு முடியாமல் இருந்த உங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போதான் ஃபோன் வந்துச்சு. ஃபாதர், நம்ம படம் பார்த்தத பாத்து போட்டு குடுத்துட்டாரா? சொல்றா என்னடா ஆச்சு, அடிச்சாங்களா? சொல்லுடா. இல்லடா, அப்பா அம்மா இறந்துட்டாங்கடா. என்ன சொல்ற, அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாடா, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் எங்க அம்மா மட்டும்தான். இப்ப அவங்களா இப்ப அனாதை ஆயிட்டடா. அனாத இல்லடா, நான் இருக்கேன்டா. அழுதாரா? வாங்கடா. உங்களுக்கு என்ன புத்தி கிட்ட கேட்டு போச்சான்னு கேக்க? அவ ஒழுங்கா தானே ஆசல்ல படிச்சிட்டு இருக்கா? இப்ப என்னத்துக்கு ஆசல் நிறுத்திட்டு இங்க கொண்டு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? செத்த அக்கா காரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ, அந்த பொம்பளை அள்ளி குடுக்கற வரைக்கும் நான் அடிப்படைய கட்டிட்டு அழுதது பத்தாதாக்கும். இப்ப இவனுக்காக நான் எனக்கு கட்டிட்டு அழுவறதான். ஏன்டி இப்படி மண்ட சூட்ல எரிஞ்சு விழுகுற? ராஜு நம்ம வீட்டுல இருந்தா என்ன, அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல? சீலந்தூர் எங்க இருக்கு? சிங்கப்பூர்லயா இருக்கு? இங்கதானே இருக்கு. சைக்கிள்ல ஒரு மிதி மிதிச்சா வந்துட போகுது. அமாவாசைக்கு ஒரு வட்டம் போய் பார்த்தா ஆறுதல் கிடைக்காதாக்கும். ஏண்டி தாய் தாப்ப இல்லாத பிள்ளைய தனியா விட்டா நாளைக்கு மாமங்கார என்னை பத்தி என்னடி சொல்லுவாங்க? வெளியில தலைநமந்து நடக்க முடியுமானா? இந்த நேரத்துல இந்த பிள்ளைக்கு தயவு தாச்சு நீங்க அமைக்கலைனா நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு யாருடி வந்து தாய் மாமன் செய்வா? ஆமா சாமி, நான் என் கூட பார்ப்ப நம்பி தான் பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் பாரு. இங்க உங்களுக்கு படிச்சு கொட்டிவிட்டு அங்க போய் என்னைய பிச்சை எடுக்க சொல்றீங்களோ? இங்க பாரு, என் அண்ணன் பொண்டாட்டிகளா என்னைய மாதிரி கிடையாது. அடுக்கு பானைக்குள்ள பதுக்கி வைக்கிறவளுங்க, அறுத்த கைக்கு சுண்ணாம கூட தரமாட்டாளுங்க. நாலுங்கிழமையில நான் போய் நின்னாலே நாசாக்கரை வந்துட்டோம் நகாசு பேச்சு பேசுவாளுங்க. சாதிசன வீட்டுக்கு போனா வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும். இப்பதுக்கு ஏன் சாதிசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் அவனுக்கு என்ன தாண்டி பதில் சொல்றது? ஏஞ்சி ஆசலுக்கு போச்சுடுங்க. இங்க இருந்து அவனுக்கு ஆட்டாக்கரை நினைப்புதான் வரும். சனினு தலையை ஒழுங்கா காட்டேன். பத்து புரிஞ்சா முப்பதை கும்பிட்டு வருஷம் திரும்ப நான் தவசம் பண்றத விட்டு தாய்மாமன் வரணாகோடின்னு சொல்லிட்டு போன வட்டம் உங்க அப்பா வந்திருந்தாரு, இந்த வட்டம் ஏண்டா வரல? அது ஒண்ணும் இல்லடா, அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வர வேணாம்னு லெட்டர் போட்டுட்டேன். ஏண்டா? எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஹாஸ்டலுக்கு வந்து பாத்துட்டு போறாங்க. ரகுக்கு யாரிடா இருக்கா? ரகு ஏண்டா அழுதுற? நம்ம தான் திருவிழா போறோம்ல, அங்க போய் ஜாலியா இருக்கலாம். என்ன
சும்மா போட்டு நீ ஊர சுத்திட்டு இருக்க, நீ வேறையா? அதுவே ரிப்பேர் ஆயிவே கிடக்கு. நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ ராகு, நான் பிடிச்சிட்டா நீ சுத்துறா, கேக்கும் சுத்துறா. நீனா நல்லா சுத்த போறேன், கெட்டியா பிடிச்சுக்கோ ராகு. ஒரு சுத்தில திருப்பி இருந்தா முடியா, நல்லா பொறுக்கி தந்துடுறேன். பின்மண்டையில் அடிபட்டிருக்கு, கார்னியா அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால அதனால கண் பார்வை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. டாக்டர், அப்ப ரகு கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா? அப்படி சொல்ல முடியாது. யாராவது ஃபியூச்சர்ல கண்டானம் பண்ணாங்கன்னா பார்வை வர சான்ஸ் இருக்கு. டாக்டர் ரிப்போர்ட் பார்க்காதீங்க, அவன் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க சார். ரிமார்க்ஸ் காலத்தில் ரெட் மார்க் இல்லாத ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். அவன் படிப்பை நான் பார்த்துக்கிறேன், அவன் பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். மிஸ்டர் ஜோசப், நீங்கள் ரகு மேலே வச்சிருக்கிற அன்பும் ஆதரவும் எனக்கு புரியாமல் இல்லை. இன்னைக்கு நாம் இருக்கிறோம், அவனுக்காக நல்லா டீச் பண்ணலாம், ஒரு ஆளை வச்சு எக்ஸாம் எழுத வைக்கலாம். ஆனால் நாளைக்கு சொல்லுங்க ஃபாதர், அவன் காலமெல்லாம் அடுத்தவங்க எதிர்பார்த்து தான் வாழ முடியும். நாம இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆதரவு காட்ட முடியும். டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா நம்ம இடத்துக்கு நாளைக்கு இன்னொருத்தர் வந்துட்டா என்ன வேணாலும் நடக்கலாம். ரகுவோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் மிஸ்டர் ஜோசப். கடல்ல கால் தவறி விழுந்தவனுக்கு கட்டுமரத்தை காட்டுறதை விட நீச்சல் கத்துக் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரகுக்கு தேவை இருட்ட பழகிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். பார்க்க
நல்லா இருக்கீங்களா? அதான் இவ்வளவு வேகமா கத்துக்கிட்டேன். எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? டேய், ஏன்டா என்ன ஒரு வாரமா பார்க்க வரல? சரி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கியா? க்வெஸ்சன் பேப்பர்லாம் ஈஸியா இருந்துச்சா? என்ன, நான் இருந்திருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். என்னடா ஜனா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. அம்மா, அம்மா அப்பா பாரதிலாம் எப்படிடா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்களும் உன்னை பார்க்க வந்திருக்காங்கடா. ரகு, எப்படிப்பா இருக்க? அம்மா, நான் நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. நீ அப்பாவுக்கு திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுடா. ஓஹோ, அப்படியா? அப்பாவுக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு பதிலாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு சாக்லேட் தானே மிஸ் ஆயிடுச்சு. அம்மா, அப்பா எப்போ திருநெல்வேலி போகிறாரு? அப்பா மட்டும் போகலப்பா, நாங்கள் எல்லாருமே அங்கே போகிறோம். அண்ணாவும் எங்கள் கூட தான் வருது. அப்பப்ப வந்து போக எங்களால முடியாது இல்லையா, அதனாலதான் தனாவையும் கூட்டு போறோம்பா. நீ எதுவும் நினைச்சுக்காத ரகு, இந்த இத செலவுக்கு வச்சுக்கப்பா. நாங்க போய் லெட்டர் போடுறோம்பா, போயிட்டு வரோம். தானா சொல்லிட்டு வாப்பா. போயிட்டு வரோம்பா. ஜோசப் அருள்தாஸ் வயலின் வாசிக்க கற்றுக் கொடுத்தார். சில வருடங்களுக்கு பிறகு பார்வை தெரிந்த நிலையில் திரையுலகில் மிக சிறந்த வயலின் கலைஞனாக உங்கள் முன் ரகு.
பாட்டு பாடு ஆட சொல்லி கேட்கு தும்பே ஆட்டம் போடு தாரா பாசிக்கும் காத்து ஜுஜு என்று மனசு தொழுது மேல மேல பருக்கும் வயசு வேல வேல துடிக்கும் எரசு எரசு கூட எரசு சேர்ந்தா கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டு கேட்க சுத்து பூமி ஆட சொல்லி கேட்டு மேலும் ஆட்டம் போடு சாகசத்தை உன்னால நாம் படிச்சு தவிச்சேன் குலுங்கி விளையாடும் ஆசைய கண்கள் இட போடுதே என்னால எதுவும் செய்ய முடியாது Thank you.
இடது கால் எடுத்து வச்சு வர சொல்லு. ஒரு தடவை சொன்னாலும் ஒன்பது தடவை சொன்னாலும் ஒண்ணும் கேக்குறது இல்ல. வெளியில ரோடெல்லாம் கேட்டுட்டு வர காது, வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் ஒண்ணும் கேக்காது. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா உள்ளகிட்ட ஒரு வார்த்தை பொண்ணாதிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். எதுவுமே பேசாம வாய மியூட் பண்ணி வச்சுக்கிட்டா புருஷ லட்சணமா? எப்ப பாரு மடியில புள்ள பூச்சி கட்டின மாதிரி ஒரு வயலின். வீடு வீடு விட்டா ஸ்டூடியோ, ஸ்டூடியோ விட்டா வீடு. இப்ப ஒரு வரைபட வாழ்க்கையை எத்தனை நாளைக்கு வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? சுனாமி வந்துச்சு, பீச்சுக்கு போறத நிறுத்தியாச்சு. சீரியல் வந்துச்சு, சினிமாவுக்கு போறதையும் நிறுத்தியாச்சு. ஒரு ப்ரிவியூ ஷோ, ஒரு ப்ரிவியூ ஷோக்கு கூட்டிட்டு போலாம்ல? நாங்களா என்ன படம் பார்த்தா அந்த படம் என்ன ஃப்ளாப் ஆடுமா? எங்க அப்பாவும் ஒரு மியூசிஷியன் தான், இருந்தா அவரை மாதிரி இருக்கணும். எங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு சங்கீதமே மறந்து போயிடும். காபி ராகம் பாடிக்கிட்டே காபி போட்டு கொடுப்பாரு, கீரவாணி வாசிச்சுக்கிட்டே கீரை ஆஞ்சி கொடுப்பாரு. ஏன் அவர் கீபோர்டு வாசிக்கும் போது கூட கிச்சன்ல இருக்கிற எங்க அம்மாவுக்கு சமையல் குறிப்பு சொல்லுவாரு. அங்க என்ன சத்தம்? அம்மா அப்பா மகன் கையதாம்மா. இங்க குடும்பம் நடக்குதா கோடீஸ்வரர் நிகழ்ச்சி நடக்குதானே தெரியல. கொள்ளிடத்துல கேள்வி கேட்டா கும்பகோணத்துல இருந்து பதில் வருது. ஏன் ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன, ஏழு ஸ்வரத்துல ஒரு ஸ்வரம் செத்தா போயிடும். புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டின்னு வீட்டுல இருந்தா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதான் குடும்பம். அப்படியே அவிஞ்சு கடந்ததுன்னா அதுக்கு பேர் வேற. எல்லார் வீட்லயும் பொண்டாட்டிங்க புருஷன் கிட்டதான் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒருத்தி தான் இந்த வீட்டுல கிச்சன்ல இருக்கிற கிரைண்டர் மிக்ஸி கிட்ட எல்லாம் இப்படி புலம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். அடி சனியனே, ஒத்த உதிரியா நீ? இந்த கத்தியாலேயே குத்தி கொன்னுடுவேன். தலையில கிளையில விழுந்து கழகத்தை பத்த வச்சிடாத, போய் தொலை. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே எனக்கும் இருக்கும். ஒரு நேரத்துல மனசுக்குள்ள கோட்டையே கட்டி வச்சிருந்தேன், இப்போ குடிசை கூட கட்ட முடியல. ஓரங்க நாடகம் மாதிரி ஓரங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பால் மட்டுமா, என் மனசு சேர்ந்துதான் கொதிக்குது. ஏடி பிசாசே, உன்ன நோட்ஸ் தானே படிக்க சொன்னேன், நியூஸா படிக்க சொன்னேன், எடுத்து வச்சு படுறி. லெட்டர் வந்திருக்கு, யாரும் எழுதி போட்டு வரல, நீங்க எழுதி போட்ட லெட்டரே உங்களுக்கு திருப்பி வந்திருக்கு. யார் பார்வி? ஏன் எழுதி போடுற லெட்டர்லாம் திரும்ப திரும்ப வருதுன்னு கேட்டு என் நாக்கே மறந்து போச்சு. இப்ப தபால்காரனும் பால்கார மாதிரி வந்து வந்து போறான், டெய்லி அவனும் புலம்ப ஆரம்பிச்சுட்டான். ஏமா, உங்க வீட்டுக்காரர் போற லெட்டர் தான் கன்னியாகுமரியில டெய்லி திரும்பி வந்தது இல்ல, அப்புறம் எதுக்குமா லெட்டர் போறாரு? நீங்க லெட்டர் போட்டு விளையாடுறது எங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா? டிவில வர மெகா சீரியல் கூட ஒரு நாளைக்கு முடிஞ்சிருது, ஆனா உங்க புருஷன் கன்னியாகுமரிக்கு போற லெட்டர் என்னைக்குதான் முடியுமோ? ஞாயிற்றுக்கிழமையில கூட லெட்டர் போற மனசுல நான் இந்த ஏரியால தான் பாக்குறேன். ஒரு தகவல் தென்கட்சிக்காரன் மாதிரி ஆயிட்டான், டெய்லி தபால் கொடுக்கும் போது ஒரு தகவல் சொல்லிட்டு போறான். பாரதி கன்னியாகுமரி. யார் அந்த பாரதி? தெரியல. ஆசை வச்ச பாரதியோ மீச வச்ச பாரதியோ? கேட்டா வாயும் திறக்கறது இல்ல மனசையும் திறக்கறது இல்ல. ஐயா சாமி, நீங்க வயலினிஸ்டாவே இருங்க, ஆனா நான் என்ன பண்ணோன்றத சொல்லுங்க. உங்களுக்கு நேர்ல சொல்ல பிடிக்கலனா அந்த பாரதிக்கு எழுதி போடுற லெட்டர் மாதிரி எனக்கு ஒண்ணு எழுதி போடுங்க, அத படிச்சிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நடந்துக்கிறேன். தெருவுல போய் பாருங்க, போங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் கிழக்கிட்டீங்க ஜோடியா விளக்கேத்தி கார்த்திகை கொண்டாடுதுங்க. இங்க அழஞ்சு போச்சுமா? உங்க அப்பா கிட்ட சொல்லு, அழஞ்சு போன விளக்க எரிய வைக்க வயலின் வாசிப்பாரு. அவரு மௌன ராகம் வாசிச்சா குத்து விளக்கு குபீர்னு கொழுந்து விட்டு எரியும். எனக்கு தெரிஞ்சு எட்டயபுரம் பாரதி, சினிமாவுல சந்தான பாரதி, வீட்டுல நம்ம பொண்ணு பாரதி, இந்த கன்னியாகுமரி பாரதி தான் யாருன்னு தெரியல. எல்லாம் அந்த மூக்குத்தி காரிக்கு தான் வெளிச்சம்.
சார், கர்க்கி ரோடு லெஃப்ட் ஆகும், கொஞ்சம் கை போடுவீங்களா சார்? தப்பா நினைக்காதீங்க, கிளட்ச் பிடிக்கல, லெஃப்ட் கொஞ்சம் கை போடுவீங்களா? ஓகே. இங்கே வந்துட்டான வருது, இங்க வா, உடனே வா. அண்ணா நான் சொன்னல கூலிங் கிளாஸ் ராஸ்கல் அங்க நிக்கிறான் பாரு, போருக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, அவன் தானா? ஏய் நில்லுடா ராஸ்கல். ஏண்டா கூலிங் கிளாஸ் ஐயா, பைபாஸ் ஹீரோடா நீ? யார் சார் நீங்க? ஏண்டா உங்களுக்கு யூ டர்ன் போடணும்னா பொண்ணுங்க பின்னாடி தான் கை போடுவீங்களாடா சார். நீங்க தப்பா பேசுவீங்க, முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க. என்னடா கையெடுங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிராடா பேசுற ராஸ்கல். உங்களால சாரி சார், ரொம்ப சாரி சார், கண்ணு தெரியாது சொல்லிக்கலாம். பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க கிட்டே அடி வாங்கிட்டு உங்க கிட்டேயே உதவி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். பரவாயில்ல, கேளுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? தனசேகர். ஆமா சார், என் ஃப்ரெண்டு சார், என் கூட படிச்சவன். அவனை நாங்க எல்லாரும் தன தனன்னு தான் கூப்பிடுவோம். அவன் தங்கச்சி பேர் கூட பாரதி, அவங்க அப்பா கூட எக்ஸ் தாசில்தார். அவங்கள உங்களுக்கு தெரியுமா சார்? என் ஃப்ரெண்டோட வீட் அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ரகு, தானாடா தானாடா, தனா, டேய் தனா, டேய் உன் தனசேகரா? டேய் நீயாடா தனாடா, தனசேகர் தாண்டா. டேய் தனா எப்படா இருக்க? டேய் உன்ன பாத்து எவ்வளவு நாள் ஆச்சுடா, உன்னையும் அடிச்சுடா. டேய் தனா எப்படா இருக்க? நீ எப்படா இருக்க? டேய் தனா நீயாடா என்ன அடிச்ச? எப்படி இருக்கு பாத்து. அண்ணா எதுக்கு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? ஏய் யார் தெரியுமா உனக்கு? யாரா இருந்தா என்ன, முதல்ல வெளிய போ சொல்லு. ஐயோ பாரதி, என் கூட படிச்சானே சிஎம்எஸ் ஸ்கூல்ல, நம்ம ரகு பாரதி. என்னமா தெரியல உனக்கு, நம்ம ஊர் திருவிழா ரங்கராட்டணம். என்னால டேய் தானா, ஏண்டா பழசெல்லாம் பேசிக்கிட்டு அவனை போய் நீ தப்பா? சாரி ரகு. பரவாயில்ல விடுங்க. சரி நீ போய் காஃபி போட்டு எடுத்துறோம் போ. ஆமா நீ எப்படி கன்னியாகுமரிக்கு வந்த? நம்ம ஃபாதர் ஜோசப் அருள்தாஸ் இருக்காருல்ல? ஆமா, அவர் இப்போ இங்கேதான் ஃபாதரா இருக்காரு. அப்படியா? ஆமா தானா, நீங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலிக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஃபாதரையும் கன்னியாகுமரி சர்ச்சுக்கே மாத்திட்டாங்க. நான் மதுரையில படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரிக்கு வரும்போது திருநெல்வேலிக்கு போய் தாலுக்கா ஆஃபீஸில் உங்களை பற்றி விசாரித்தேன். அவங்க தான் இந்த அட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. அப்பா அம்மா தவறிட்டதாகவும் சொன்னாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தானா? அண்ணா காஃபி சூடா இருக்கா? சக்கரை போட்டிருக்கல? சக்கரை போடலனா கூட காஃபி இனிப்பா தான் இருக்கும், ஏன்னா நீங்க கிடைச்சிட்டீங்கல்ல. தபால என்ன தங்க பச்சன் படமா ஓடிட்டு இருக்க? அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு திரும்ப வர லெட்டருக்கு கொடுக்குற மரியாதைய வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கும் கொடுக்கணும். கார்த்திகை அதுமா சாம்பிராணி கையில வச்சுக்கிட்டு காம்பேர் பண்றதே வேலையா போச்சு. அம்மா என்னடி காலையில நான் ஈவான தனக்கு சாம்பிராணி போட்டா, இப்போ சாமிக்கு சாம்பிராணி போடுற அந்த முடிய என்னமா மெட்ராஸ்ல என்ன சலூன் கடையே இல்லையா? சாமி கும்பிட வந்து நின்னாதான் என்ன,
வரமுடுத்த சாமி வயலின் வாசிக்க சொல்லிடும். ஏய் எடுத்துக்கோ. ஏன் ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? மூஞ்சில என்ன டிஸ்கவரி சேனல் ஓடிட்டு இருக்கு? குண்டக்க மண்டக்க பேச தெரியும், கும்பிட மட்டும் தெரியாது. இந்தா நெத்தி காட்டு. பாரதி தான் பாஞ்சாலி சபதம் எழுதினாரு, ஆனா நீங்க ஒரு பாஞ்சாலி சபதத்தை பாரதிக்கு எழுதிக்கிட்டு இருக்கீங்க. எடுத்துக்கோங்க. ஆயுசு கெட்டி, இருங்க ஏத்திக்கிட்டு வரேன். காஃபில தான் புளியங்குட்டையை கலப்பாங்க, இப்ப சூடத்துலயும் சுண்ணாம்ப கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன் ஓடிட்டு இருக்குமா? அதான் அழிஞ்சு போச்சு. படிடி ஏய், சாப்பாடு டேபிள்ல உட்கார்ந்திருக்கும் போது என்ன ஜம்ப் பண்ணி பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலே கல்லுக்குள்ள தேர மாதிரி உள்ளுக்குள்ள உள்ள அர்த்தம் வச்சிருப்பீங்க. ஏடி ஏடி உருண்டை பிடிக்கிற? உங்க அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க. உனக்கு எத்தனை எத்தனை தடவை சொல்றது உருண்டை பிடிக்காம சாப்பிடணும்னு? என்ன சனிய கிட்ட இந்த பழக்கத்தை கத்துக்கிட்ட? உள்ளா உடைச்சு விட்டு சாப்பிடு. இனிமே உருண்டை பிடிக்கிறத பார்த்த இந்த கரண்டி அலியா அடிப்பேன். அப்பா அவன் பொண்ணு அதிர்ஷ்டத்தை கொண்டு வராதீங்க, தருத்திரத்தை மட்டும் தடப்புடலா கொண்டு வாங்க. மா, தாத்தா மிஸ்டு கால் குடுக்குறாங்க. ஹலோ. ஆ அப்பா சொல்லுங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? ஓ அப்படியா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு நீங்க இங்க வரீங்களா? சரி வாங்க. என்னடி பண்ண, என்ன பண்ண இப்ப நீ? நீ சாப்பிட்ட எச்ச சாப்பாட்ட வச்சியா? நாக்கு எச்ச சாப்பாடு வச்சா பாவண்டி, நம்ம செத்து போனா அது கக்கி வச்சதுதான் சாப்பிடணும். முதல்ல உன் வாயை தக்கினுடி, ஸ்கூலுக்கு போயிட்டு வா. வச்சுக்கிற ஆராதனையே, வர்றதையும் சொல்றதில்ல, போறதையும் சொல்றதில்ல. காஃபி வேணுமா? சன்ரைஸா ப்ரூவா? லைட்டா ஸ்ட்ராங்கா? நான் என்ன தேசிய கீதமா பாடிக்கிட்டு இருக்கேன், அப்படியே நிக்கிறீங்க? வேண்டாம் அதானே, எல்லாம் குத்து மதிப்பாவே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த வீட்டுல ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு போராட வேண்டியிருக்கு. பாரதி டிஃபன் பாக்ஸ் எங்க? என் கண்ணில் படுற இடத்துல தானே நீ வைக்க சொன்ன? இதுக்கு நான் என்ன பொழுதுக்கு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எங்க? உங்க அப்பா கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்க. அப்பா இல்ல கையெழுத்து போடுப்பா. அதனா ஆட்டோகிராஃபா உடனே கையெழுத்து போடுறதுக்கு? நம்ம பொண்ணோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுங்க, என்ன மார்க் வாங்கியிருக்கா, என்ன ரேங்க் வாங்கியிருக்கான்னு ஒன்னும் பார்க்க மாட்டீங்களா? அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ண வேணாம். ஏன் இப்படி மௌன அஞ்சலி செலுத்துறீங்க? காயத்ரி வாங்கப்பா. பாரதி குட்டி. ஹாய் தாத்தா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? என்ன மாப்பிள ஸ்டுடியோக்கு புறப்பட்டாச்சா? அவரை கேட்காதீங்கப்பா, பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுவாரு. என்ன கேளுங்க, கிளம்பிட்டாரு. இந்தாமா இதை பிடி, சாப்பிட்டீங்களா? அவர் உங்களை கேட்கணும், நீங்க அவரை கேட்குறீங்க. அவருக்கு ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான் பிடிக்கும், வீட்டு சாப்பாடுலாம் பிடிக்காது. தாத்தா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கேன். அப்படியா குட்டி? வெரி குட் வெரி குட் வெரி குட். காய்கறி காய் வந்திருக்கா? போ வேணா வேணா போ போ. என்னத்துக்குமா விரட்டுனுக்குறம்மா? நாலஞ்சு நாள லாரி ஸ்ட்ரைக்குமா? அதம்மா வர முடியாம போச்சுமா? நீ கூடையில கொண்டாந்து விக்கிறியா இல்ல லாரியில கொண்டாந்து விக்கிறியா? கிளம்புமா நீ. மாப்பிள
ரெண்டு மூணு வருஷமா எல்லாம் நல்லபடியா தானே இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு திடீர்னு? ஏன் இப்படி யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறீங்க? பொண்ணை பெற்ற தகப்பனா கேட்கக்கூடாதுதான், இருந்தாலும் கேட்கறேன். அப்படி என்னதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? வேணா என் மனைவி கிட்ட சொல்லி என் பொண்ணுகிட்ட பேச சொல்லட்டுமா? என்ன இந்த குழந்தை டாடா சொல்ல சொல்லாம சாரி சொல்ல சொல்றாங்க? உட்காருங்கப்பா. விஜய் சார் வணக்கம் சார். யாரும் வரல சார், ரெக்கார்டிங் இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு சார். சார் டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்றீங்களா சார்? ஓ, நீங்க காலைல டிஃபன் சாப்பிட மாட்டீங்களா சார்? இருங்க, டீ கொண்டு வந்துடுறேன். செலவுக்கு ஒரு பொன் குழந்தைய பெத்துனுட்ட, சேமிப்புக்கு ஒரு ஆண் குழந்தைய பெத்துக்கலாமா? ஏ பசங்கடா, அப்பா வந்துட்டான், விளையாடுறது போதும், வாங்க. பாரதி நாங்க வரோம். பாரதி நாளைக்கு வரோம். டேய் நில்லுங்கடா, எங்க பாட்டி திட்டுவாங்க. டேய் டேய் நில்லுங்கடா. பாரதி ஒன்னாவது படிச்சுட்டு இருக்கா, ஒண்டியா இருந்தா ஏக்கம் கொடுத்துறாதோ? அவ துணைக்காவது நீ இன்னொன்னு பெத்துக்கோ. நீயும் பெத்துக்கொடியமா? காயத்ரி, நான் காத வச்சு கேட்டுட்டே இருப்பேன். உங்க அத்த கட்டில் சத்தம் எங்க அத்த செவத்துல கேக்கணும். என்ன பட்டுமா? தம்பி பாப்பா பெத்து தருவ.
இந்த வீட்டுக்கு ரெண்டு லெட்டர் வருது. ஒண்ணு நீங்க போடுற லெட்டர், இன்னொன்னு அவர் போடுற லெட்டர். அவன் லெட்டர் போடுறானா? ம், அத அவர்கிட்டயே கேளுங்க. இந்த வீட்ல இருக்கிறது ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கான். அவன் சொன்னானா? நான் சொல்றேன். ஏன் எதுக்கு எப்படின்னு ஒரு பொண்ணாடி கேட்க கூடாதா? வாயில என்ன பூட்டா போட முடியும்? சத்தம் போட கூடாதா இல்ல சண்டை தான் போட கூடாதா? சண்டை எங்கதாம நடக்கல, கோர்ட்ல கூட தான் சண்டை நடக்குது. ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போக வேண்டியதானே. ஏன் கிட்ட சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. சரி, இப்ப உங்களை எதுக்கு அவன் போன் பண்ணி வர சொன்னேன்? இல்லம்மா, நீ போன் பண்ணி வர சொல்லிட்டு யோசிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்க. நான் யோசிக்காம வந்து மாட்டிக்கிட்டேன். நல்லா இருந்த மனுஷனுக்கு என்ன கேடு கால வந்துச்சுன்னு கேளுங்க. கேக்குறமா, கேட்டு வந்துறேன். ரகு, என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஒரு 50,000 ரூபா பணம் தேவைப்படுது. லெட்டர் போடலான்னு தான் இருந்தேன். காயத்ரி நேரில் வர சொன்னதும் நேரிலேயே வந்து வாங்கிக்கலான்ட்டு.
50,000 தாப்பா. முதுமக்கள் தாழிலையாவது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மோடி வச்ச மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றாரு அவரு? படபடன்னு பேசினா எப்படிமா? கொஞ்சம் பொறுமையாருமா, நான் பேசுறேம்மா. ரகு, கவர்மெண்ட் கொடுத்த கலர் டிவியும் கேசடுப்பையும் வித்து பத்திரிக்கை அடிச்சிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியலப்பா. வீட்டுக்குள்ளேயே எதுக்கு இந்த சன்னியாசம்? ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. இருமா, நான் எப்படிமா ஒருதலை பச்சமா பேச முடியும்? யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மேல எந்த தப்பும் இல்ல. வேணும்னா முந்தான முடிச்சு ஊர்வசி மாதிரி என் பிள்ளைய போட்டு தாண்டுற, அவரை தாண்டு சொல்லுங்க. ஏமா, எதுக்கு எடுத்தாலும் சுளிர் சுளிர்னு பேசுற. என்னை கொஞ்சம் எடுத்து சொல்ல விடுமா? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எதுனாலும் செய்யுங்கன்ட்டாங்க. நான் பெத்த கழுத இத்தனை பவுன் போட்டாதான் கழுத்தை நீட்டு வேங்குது. என் பிரச்சனை எலி மேல எடுத்துட்டு வந்தா, ஓன் பிரச்சனை எரும மாட்டு மேல நடக்குது. கழுத்துல தாலி ஏற வரைக்கும் செலவுக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அமாவாசை மாறாமலா போகும், எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டுமாமா? சரி, அடுத்த முறை வருவீங்கல்ல? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? ஊர்ல ஏதாவது போதை மரம் இருந்தா புடுங்கிட்டு வாங்க. எதுக்கு? நடு வீட்டுல நட்டு வச்சுட்டு போங்க, அவர் லெட்டர் எழுதுறதுக்கு சௌகரியமா இருக்கும். உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, போங்கப்பா, போங்க, போய் வெளியே பாருங்க. அவன் பொண்டாட்டிய கார்லயும் பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் தான் இவரை கூட்டிட்டு போகணும். இவர் என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சது செருப்பாலே அடிப்பாங்க. ஏமா, ஏமா இப்படிலாம் பேசுற? ரகு நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவி ஒத்தாசையெல்லாம் நினைச்சு பாருமா. அப்பா, உங்க கை செலவுக்கு படம் வேணும்னா ஆண்டாள் கோயில் வாசல நின்று பிச்சை எடுங்க. அதுக்காக ஏன் வாழ்க்கை இந்த மாதிரி வேலை பேசுறீங்க? அப்படி உங்களுக்கு நன்றி சொல்லணும் தோணுச்சுன்னா நடு வீட்டுல உட்கார வச்சு சோத்து போடுங்க, சாப்பிட்டு போட்டோம். அதுவும் பத்தலையா, நடு ரோட்ட நிக்க வச்சு நன்றி சொல்லுங்க, ஊரே உங்களை மெச்சுக்கும். இல்லம்மா, ரகுவா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்குமா. எப்படி 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 இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கௌரவமா இருக்கும்? ஆனா எனக்கு எனக்கு எப்படி இருக்கும்? இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒண்ணு நானாந்தர பொண்ணு இல்ல. என்ன பேச்சு பேச? உங்க அம்மாவுக்கு உனக்கு ஒரே புத்தி. யாரு யாரு இவன்? நான் என்ன தெருவுல போறவனைய கல்யாணம் பண்ண சொல்றேன்? உன் அத்தை பையன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்கான்? அந்த நன்றி விசுவாசம் இருக்கா கொஞ்ச நாளும்? இப்ப முடிவா சொல்றேன், இவன் தான் நீ கடிக்க போற மாப்பிள்ள, இவன் தான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னா என் உடம்புல நான் சொல்ற இடத்துல எல்லாம் நெருப்பாடு சுட்டுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைங்க, நானும் கெடுத்துட்டு போறேன். நான் வரப்பா. அம்மா, செலவுக்கு காசு வச்சிருக்கியா? என்ன பணம் வேணுமா? வேணாம்டா, என் பொண்ணு பேசுனதுலயே நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன். நான் வரேன்பா. Thank you.
பாத்து போயா, வந்துட்டான் காலங்காத்தா. தாமரை, நான் சொன்ன கோவில் இதான். பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு சாமியை வேண்டிக்கிட்டு ரோல் நம்பர் எழுதி வைப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் காதலர்களும் அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்காக அவங்க பேரை எழுதி வைப்பாங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரோட பேரை ஒருத்தர் எழுதணும். அப்படி அவங்க எழுதி வச்ச பேரு பக்கத்துல பக்கத்துல ஒன்னா சேர்ந்திருந்தா அவங்க கண்டிப்பா வாழ்க்கையிலும் ஒண்ணா சேருவாங்க. அப்போ தெரிஞ்சிருந்தா? பிரிஞ்சிருப்பாங்க. இங்க எத்தனை காதல் ஒண்ணு சேர்ந்திருக்கு, எத்தனை காதல் பிரிஞ்சிருக்கன்னு இத பத்தி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நாமளே நம்ம பேரை எழுதலாமா? தாமர, கண்ண முடிக்கும். முதலே என் பேரை நீ எழுது தாமர. எழுதிட்ட முத்து, இப்போ நீ என் பேரை எழுது. தாமர, ரெண்டு பேரும் எழுதிட்டோம். நம்ம பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கான்னு நாம கண்ணை திறந்து பார்க்கலாமா? 1 2 வேண்டாம் முத்து, வேண்டாம். தாமர, என்னாச்சு? ஏன் இப்ப வேணாம் முத்து? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து மாலையும் கழுத்தமா பாக்கலாம் முத்து. சரி, இப்படி சந்தோஷமா இருந்த காதலர்களோட வாழ்க்கை நோய்வாய்ப்பட்டிருந்த ஹீரோவோட அம்மாவால திசை திருப்பப்பட்டுருச்சு. பாதிக்கப்பட்ட அம்மாவை காப்பாத்த ஹீரோ தன்னோட காதலையே அடமானம் வச்சான் சார். வேற வழி தெரியாம பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டான். இங்க பாரு முத்து, நான் உன் மனசுலதான் இருந்திருக்க, ஆனா நீ என் மனசாவே இருக்க. என் முகத்தை பார்த்தா முடிவை மாத்திக்க சொல்லும், அதனால நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள போயிடு முத்து, போயிடு முத்து, போயிடு. தாமரைய தவிக்க விட்டுட்டு போன முத்தரசுக்கு பணக்கார பொண்ணோட உடன்படாத கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணமாகி 1 வருஷம் கழிச்சு மனைவி குழந்தைகளோட மறுபடியும் ஊருக்குள்ள வந்த முத்தரசு தன்னோட பழைய காதலியை தேடி அவ வீட்டுக்கு போனான். ஆனா அவ அங்க இல்ல. பல இடங்கள்ல அவளை தேடி அலைஞ்ச முத்தரசு கடைசியா தங்களோட பேர் எழுதி வச்ச கோயிலுக்கு வந்தான் சார். நம்ம சந்தோஷமா இருப்போம்.
உன்னை இப்படி பாக்குறதுக்கு நான் வந்தேன். தம்ர தம்ர முத்து வந்துக்க பாரு தம்ர. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு தம்ர, என்ன மன்னிச்சிரு தம்ர. உன் முத்துற உன் முத்து வந்துருக்க என்ன காதலிச்சு போறதுக்கு பைத்திய பேட்டியா தம்ர. இளங்கோ படத்தை போடுங்க நீங்க. சரிங்க. ஒருவேளை பாரதிக்கு இதே நிலைமை வந்திருந்தா இருக்கும். பிரிச்சு பாருங்க.
போட்டோல ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் பெரிய ஃபேமஸ் ரைட்டர். அவங்க பிறந்த 19வது மாசத்திலேயே கண் பார்வையும் போயிடுச்சு, காதும் கேட்காம போயிடுச்சு. இயற்கையாகவே அவங்க ஊனமாயிட்டாங்க. ஆனால் அவங்க இந்த உலகத்தை பார்க்க வச்சாங்க, கேட்க வச்சாங்க, இந்த உலகத்தையே தன்னை பற்றி பேசவும் வச்சாங்க. பிளைண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க, பிரெய்லி லெட்டர்ஸில் தான் டிகிரியும் முடித்தாங்க, ஒரு சாதனை பெண்மணிங்கிற பட்டமும் வாங்கினாங்க. அழகி போட்டி போகிறவங்களுக்கு ஐஸ்வர்ய ராய் ரோல் மாடல், பேச்சு போட்டி போகிறவங்களுக்கு குமரி அனந்தன் ரோல் மாடல். என்னை பொறுத்த வரைக்கும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெலன் கெல்லர் தான் ரோல் மாடல். இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தும் நான் ஏன் சொல்றேன்னா, சர்ச்சில் உங்க மாமா பொண்ணு பேசினதையும் கேட்டேன், நீங்க வயலின் வாசிச்சதையும் பார்த்தேன். தாழ்வு மனப்பான்மைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புது லைஃப் ஆரம்பிங்க. எழுதுதே ஒழுங்க தானே வருது, இந்த பார்த்து எழுது. காயத்ரி, என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? என்ன போறீங்களா? எங்க போறீங்க? என்ன வெளியூர்ல ஏதாவது ரெக்கார்டிங் இருக்கா? கிளம்பி இருக்கிறத பார்த்தா திரும்பி வர நாள் ஆகும் போல இருக்கு. அப்பா எப்பப்பா வருவ? எங்க போறேன்னு சொல்றீங்க, எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வீட்டுல எல்லாமே நானே தான் தோன்றித்தனமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யாராவது வர்றாங்களா? பின்ன என்ன புலிக்குட்டி கடை மட்டும் வச்சிருக்கேன், முன்னாடி டிரைவர் சீட் காலியா தான் இருக்கு, அங்க போய் உட்காந்து வா. இடையில என்ன இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஓடுற பஸ்ல ஏறியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஓடுற பஸ்ல ஏறினா எப்ப கன்னியாகுமரி போய் சேர்றது? ஆமா, கன்னியாகுமரி எப்ப வரும்? இப்பதானே ஏறி இருக்கிற, இப்ப எப்படி வரும்?
போய் உட்கார வரோம். வந்துட்டாங்க உயிர் எடுக்கிறது. ஆளு வருதா? ஏயா துண்டு போட்டு வச்சிருக்கேன் தெரியல. துண்டு போட்டா ஆளு வருமா? இந்த பஸ்ல தான் துண்டு போட்டு வச்சிருக்கேன், மத்த பஸ்ல எல்லாம் செருப்பு போட்டு வைப்பேன். பஸ் போய்கிட்டு ஆளு வருதுன்றா? யோ செத்து போன பாட்டி அதோட அத்தியை கரைக்கிறத அதே பாக்கணுமா? என் கூட தான் உட்காந்து வந்துகிட்டு இருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியாது. பேசுற கன்னியாகுமரி எப்ப வர? கன்னியாகுமரி போற சீட்டு பின்னால இருக்கு, பின்னால உட்காந்து வாயா. நமஸ்காரம் அம்மா. ஐயோ எந்த கருமாந்தரத்தை குடிச்சாரோ புனநாத்தான் ஆறுறது. குடிச்சிட்டு வருவாங்களா? குளிச்சிட்டு வராங்க மூதேவிக. ஒரு மரத்து வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு வருவாரு, அதை நான் அள்ளி போட்டுக்கிட்டே வரணுமா. கன்னியாகுமரி போற வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு தான். உனக்கு பிடிக்கலன்னா குடுத்த சீட்டை கிழிச்சு போட்டு வேற சீட்டு வாங்கிக்க. ஐயோ அபிஷ்டம் அபிஷ்டம், நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு புரிஞ்சுக்கிறாளே. டீசெண்டா இருக்காம்பா. தம்பி என்ன முடிச்சு முடிச்சு பாத்துக்கிருக்கீங்க, வந்து உட்காருங்க தம்பி. அட யாரு வரல தம்பி, வந்து உட்காருங்க வாங்க. தம்பி நான் எப்ப ஊருக்கு போனாலும் சரி திரும்பி வந்தாலும் சரி ஒரு துண்டை போட்டு பக்கத்து சீட்டை பிடிச்சு வச்சிருவேன். ஏன்னாக்கா ஏதாவது ஒரு ஏழரை பாட்டி வந்து மாட்டி எத்தின்னு வை, நான் ஊருக்கு ஒழுங்காக போய் சேர முடியாதுல்ல. இப்போ தான் ஒரு ஏழரையா பின்னால் அனுப்பிச்சி விட்ருக்கேன். எல்லாம் ஒரு பையனை பாதுகாப்பு தான், என்ன சொல்கிறீங்க? நான் அங்கே உட்காந்துக்கலாமா? பாத்தியா இப்போ தான் நீ நல்ல பிள்ளை நினைச்சேன், அதுக்குள்ளே வந்து ஏழரை இருக்க பார்க்குறீங்க. ஜன்னலோரம் உட்காந்தா? ஆ ஜன்னலோரமாக உட்காந்தா நீ நல்லா தூங்கிட்டு வருவ, நான் இங்கே உட்காந்து தூங்கி கிலோ உள்ள இருக்கா? ஆ சரி என்ன பண்ணுறது, வாய் விட்டு கேட்டுவிட்டேன், வந்து உட்காரு தம்பி வா. எந்த பஸ்ஸில் போனாலும் இதே இடஞ்சல். தம்பி முதல்ல இடத்த பிடிச்சி வச்சேன், இப்போ என் இடத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? எனக்கு மருத உங்களுக்கு. தம்பி வண்டி கன்னியாகுமரி வரைக்கும் தான் போகுது, நான் தான் மருதையில் இறங்க போகிறேன், நீங்கள் எங்கே இறங்க போகிறீங்க? டிக்கெட் டிக்கெட். இந்தாங்க மருதைக்கு ஒரு டிக்கெட்டு. தம்பி நான் நல்ல விதமாக கேட்டேன், என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அவர் கிட்ட கேட்குறாரு, அவர்கிட்ட போய் கன்னியாகுமரிக்கு போகிறோம்ன்றீங்க. ஏன் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் கம்புன்னு வரீங்க. எனக்கு கழுத கல்யாணம் ஆகலை, அதனால தான் நான் கலகலப்பாக வரேன். ஆனால் ஒன்று தம்பி, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்போ நாகராசு பாரதி பத்திரமா கூட்டிட்டு போப்பா. பாரதி கன்னியாகுமரி போனோடனே அத்தை கடுதாஸ் போடுமா. என்ன பார்த்து பேசிருப்பாள்? ரொம்ப அழகா இருக்காது. கண்டிப்பா பாரதியா இருக்காது, நிச்சயமா இது பாரதியோட குரல் இல்ல. ஆமா நீங்க சர்ச்சில் வாசிக்கிறது கிறிஸ்டியன் இசையா? இசையில கிறிஸ்டியன் இசை, இந்து இசை, முஸ்லீம் இசைன்னு எதுவுமே இல்ல, எல்லா இசையும் ஒண்ணுதான். இந்த வயலின்ல கர்த்தருக்கும் வாசிக்கலாம், கந்த சஷ்டி கவசத்துக்கும் வாசிக்கலாம். கடலே கடல் எனக்கு வாசிப்பீங்களான்னு கேட்டேன். வாசிட்டேன் ரகு, ப்ளீஸ் எனக்காக வாசிங்க ரகு ப்ளீஸ். Thank you.
என்னாச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல பாரதி, வந்த அல திரும்பி போயிடுச்சு. பாரதி, இது தப்பு பாரதி, இது தப்பு பாரதி, பாரதி, பாரதி. எங்கேரி
ராகம் என் ராகம் என் ராகம் கன்னியாகுமரி கடலுக்கு மட்டும் உங்க இசை கேட்டா போதுமா? இந்த நாடு பூரா கேட்க வேண்டாம், உங்க டேலண்ட் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். சான்ஸ் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. நான் கிருஷ்ணராஜ் கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் போன்ல எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு. கிருஷ்ணராஜ்? கிருஷ்ணராஜ் பெரிய சிங்கர். இல்ல பாரதி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நம்ம ஸ்டுடியோ போறோம், கிருஷ்ணராஜ் அங்கிள பாக்குறோம், சான்ஸ் வாங்குறோம். ஓகே அங்கிள், நான் சொன்னேன்ல கடல் அலை வயலின் தெரிஞ்சிட்டு வராங்க. சர்ச்சில் வாசிக்கிறது வேற, ஸ்டுடியோவில் வாசிக்கிறது வேற. அங்கே டிவோஷனல், இங்கே கமர்ஷியல். பாட்டுக்கு வாசிக்கிறதா இருந்தாலும், படத்துக்கு ஆர்ஆர் வாசிக்கிறதா இருந்தாலும், மியூசிக் டைரக்டர்ஸ் நோட்ஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாசிக்கணும். பார்வை இல்லாத உங்களால் முடியுமான்னு தெரியல சார். என்னால் முடியும் சார், எனக்கும் கொஞ்சம் நோட்ஸ் வாசிக்க தெரியும் சார். ஆமாம் சார், நீங்கள் எதுக்கு நோட்ஸ் கொடுத்து பாருங்களேன், அவரால் வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்தாங்க நோட்ஸ். பாதபமபகா ரீகரி சகரி பாதபமபகா. புது படத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. வீட்டுக்காரங்க ஆடா, அவங்க வந்து சேர்றதுக்குள்ள நான் ஓடி வந்துடுவேன் பார்த்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத, சரி வச்சிருட்டுமா? ஆ ரைட்டு. தம்பி ஒரே தங்கச்சி, எங்கள் அம்மா ஜாட பராசக்தி பாசமலர் படத்துலேருந்து கிழக்குச்சி மேலே படம் வரைக்கும் படமாக கொண்டு போய் காட்டினேன். 11வது படுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ. 4 ரூபா போஸ்ட் கார்டில் காதலிக்கிறேன்னு எழுதி ஒருத்தன் கையில் கொடுத்துட்டான் தம்பி. என் தங்கச்சியும் பதிலுக்கு காதலிச்சு தொலைஞ்சிருச்சு. எனக்கு தெரியாது, ஜாமட்ரி பாக்ஸ்லேயும் டிஃபன் பாக்ஸ்லேயும் இருந்த லெட்டரை பார்த்துட்டு சரி படித்தது போதும்னு வீட்லேயே போட்டு வச்சுட்டேன். இருந்தாலும் மனசு கேட்கல தம்பி. சரி காதலிச்சவனே கட்டி வச்சிடலான்னு பார்த்தா அந்த கபோதி பைய கடைசி நேரத்தில் கை விட்டுட்டு ஓடிட்டான் தம்பி. அதுலேருந்து மாப்பிள்ளை மேலே மாப்பிள்ளையாக பார்த்தேன், கல்யாணமே ஆகலை தம்பி. பார்த்த மாப்பிள்ளைகளும் என் தங்கச்சியோட காதல் மேட்டர் சொல்லி சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டானுங்க. நீங்களே சொல்லுங்க தம்பி, காதலிக்கிறது குத்தமா? காதலிக்கும் போது என்னென்னமோ சொல்லி காதலிக்கிறானுங்க, அதுவே கல்யாணம் வரும்போது ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டு ஓடிடுறானுங்க.
நீங்களே சொல்லுங்க, காதலிக்கிறது குத்தமா தம்பி? குத்தமா? சொந்தமா தான் உப்பளம் வச்சிருந்தோம். அந்த ஊர்ல எங்க உப்பளம் தான் ஃபேமஸ். ஒவ்வொரு உப்பளமும் மலைக்கோட்டை உயரம். உப்பளத்து மேல ஏறி நின்னு பார்த்தா உச்சி பிள்ளையார் ஓடி பழிச்சு தெரியும். என்ன சொல்ல போனா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எங்க தாத்தா தான் உப்பு சப்ளை பண்ணுவாரு. மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. அது யாரு உப்பு? எங்க தாத்தா உப்பா இல்லையா? உப்பளமெல்லாம் சுனாமில கரைஞ்சு போச்சு. ஒரு 7.5 to 7.75 இருக்கும். வெள்ளையான மதம் பிடிச்ச மாதிரி 5 தென்னை மரத்தை ஒண்ணு மேல ஒன்னா அடிக்க வச்சா எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உசரத்துக்கு உருன்னு காலுக்குல வந்து தூக்கி விட்டுருச்சுரா. அப்புறம் என்னாச்சு? அடிச்ச அலையில என்ன தூக்கி திருவள்ளுவர் கழுத்துல மாலையா போட்டு போயிருச்சு. செத்தா திருவள்ளுவரோட சாத அப்படின்ட்டு திருவள்ளுவர் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு கடைசியில விடவே இல்லையா. அப்புறம் தலைவரையும் அலை வந்துச்சுன்னு பேப்பர்ல பாத்தியா? நான் பேப்பர் பாத்தனேன், அதுல உங்க போட்டோ நான் பாக்கலையே. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் இப்படி எல்லாம் கட்டி பிடிச்சிருந்தேன், நான் இப்படி எல்லாம் கட்டி பிடிச்சிருந்தேன். நான் பின்னாடி தூக்கிட்டு இருந்தேன், கைதான முன்னாடி இருந்துச்சு. அலை ஒரு வழியா ஓஞ்சிச்சு. அந்த சிலையில இருந்து இறங்க நான் படாத மாதிரி போட்டையா? வீட்டுக்கு வரேன். அஞ்சாறு எரும மாடு ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கருகருன்னு வீட்டுக்குள்ள கிடக்கு. திமிங்கிலா திமிங்கலமா? என்னை கிணத்துக்குள்ளதுக்கு ஒரே ஜுரம், தண்ணி ஒத்துக்கல. என்னாச்சு? என்னாச்சுன்னா கடல் தண்ணி உப்புலயே ஊறிக்கிட்டு இருந்ததா? கிணத் தண்ணி சுத்தமான தண்ணி, தண்ணி ஒத்துக்கல, ஜுரம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? ஆக்சன் பைவ்னோட அரைமுட்டையை வாங்கி கொட்டி ஒரெண்டா சுக்கு காப்பிய வாயில ஊத்தி விட்டேன். ஆனா உண்ணியா அப்படியே குடிச்சிச்சு. என்ன என்ன கடல் தண்ணியா குடிச்சு வந்தேன்? பஸ் 10 நிமிஷம் நிக்கும், சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். சீக்கிரமா வாங்கினே. என்ன ஓட்டு ஓட்டுறாங்க பசுல? இல்ல இல்ல, புள்ளு ஒரு டீயை குடிச்சு விட்டு அப்புறம் மேட்டர் சொல்றேன் பாரு. சொல்லுங்க. அழுகுறிய? என் திமிங்கலத்தை நினைச்சா தாயா ஒரே வேதனையா இருக்கு. என்னாச்சு? அட கொஞ்சம் இருப்பா. திடீர்னு 4-5 நாளா படுத்த படிக்கா கிடந்து வச்சு. எதுக்கு? வாய வாய புலந்துச்சு. அக்கம் பக்கத்துல உடங்கல கேட்டா சிக்கன் குனியாட்டாங்க. வேற என்ன பண்றது? முருகனுக்கு முடியெடுக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அத ஒரு வழியா முருகன் காப்பாத்திட்டான். இந்த வருஷம் என்னாச்சு? திடீர்னு படுத்துக்கிட்டு வாய பிளந்துருச்சு. அப்படியா? வேற என்ன பண்ண? பக்கத்துல உள்ள டாக்டர் கூப்பிட்டு கேட்டா பன்றி காய்ச்சிருக்கிறேன். அதுல எல்லா டெஸ்ட் எடுத்து கடைசியா யூரின் டெஸ்ட் எடுத்தமே. யூரின்னா கொஞ்சோண்டு மட்டு பாட்டில் எடுக்கிறதா? பக்கத்துல ஒரு குழம்பே நிறைஞ்சு வச்சியா? குடி தண்ணீர்னு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத போயா? குளத்துல இருக்க தண்ணி எந்த தண்ணின்னு யாருக்கு தெரியும்? அதோட நின்னுச்சா திடீர்னு என்ன பண்ணுச்சு? பின்னாடி பச்சை கடல்ல போக ஆரம்பிச்சு. கொஞ்சமா இடுப்பு அளவுக்கு பக்கத்து விட்டு கோழி எல்லாம் கொத்தி தின்னுட்டு மண்டையை போட்டு போயிருச்சு. எவ்வளவு கிரகங்கள் வர மனுஷனுக்கு? நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு. திமிங்கலத்தை கூட்டி போய் உங்க குடும்பத்தோட மட்டும் குடும்பத்தோட போய் திமிங்கலத்துக்கு மட்டும் சரியா போகும். இது நல்லா இருக்க, இது நல்லா இருக்க. நீங்க ரகு தானே? என்ன ஆளை மாறிட்டீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன தெரியல? என்ன இப்படி பாக்குறீங்க? கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல. தெரியல. நீங்க? நான் தான் ராஜா. ராஜா? சாரி ரகு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் வெளிநாடு போயிட்டேன். இப்ப நான் ஃபேமிலியோட நாகர்கோயில தான் இருக்கேன். உங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு வேலை. அப்புறம் பாரதி என்னங்க? பஸ் எடுக்க போறாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த வரமா ஒரு நிமிஷமா. சாரி ரகு, கண்டிப்பா கிறிஸ்மஸ்க்கு உங்களை கன்னியாகுமரியில சந்திக்கிறேன். பாய். சியோ. பஸ்களும் போகுது, வண்டியில வந்தவங்க எல்லாம் ஏறுங்க. குடிக்காம என்ன வேணா ஊத்திட்டு வா. ராஜா எங்க பேசணும்?
திருப்பாடல்கள் 122 வசனம் 7-8. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக. நான் என் சகோதரர் சார்பிலும் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். ரகு, நீங்க வயலின் ஃபர்ஸ்ட் படத்துல கேசட் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. ரகு இங்க ரகுன்னு போட்டிருக்காங்க, வயலின் ரகுன்னு போட்டிருக்காங்க பாருங்க பாருங்க. ரகு பாரதி, ஜப நடந்துட்டு இருக்க, நாம அப்புறமா இத பத்தி பேசலாமே. I'm sorry ஃபாதர். என்ன ரகு யோசிக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? ஐயோ இல்லைங்க, பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு போய் நான் உதவி செய்யாம இருப்பேனா? நீங்க கவலைப்படாதீங்க ராஜா, நான் தனா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். ஏன் பாரதி, உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா? ராஜா ரொம்ப நல்லவரு, அவங்க அப்பா அம்மா கூட நம்ம ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம் பாரதி. ஓஹோ, கல்யாணத்துக்கு அப்புறம் இத பாருங்க, நான் மதத்துக்கும் பயப்பட மாட்டேன், மதம் மாறதுக்கும் பயப்பட மாட்டேன், ஆனா என் மனசுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். என்ன சொல்றீங்க பாரதி? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை மட்டும் தான் காதலிக்கிறேன். ராஜா மந்திரின்னு யார் மாப்பிள்ளையா வந்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது அந்த கர்த்தர் மேல சத்தியம், ஃபாதர் மேல சத்தியம், என் அண்ணன் மேல சத்தியம், அவ்வளவுதான். ஆமென். ஹலோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டு நீ அங்கன்னா பண்ணிட்டு இருக்க? அவங்க வர நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பி வாடா. இல்ல தானா, சர்ச்ல ஒரு சின்ன வேலை, ஃபாதர் கூட இல்ல, நீயே பேசி முடிச்சிட. என்னடா புரோக்கர் மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க வர, இல்லைன்னா பாரதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா கூட்டிட்டு நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன். கல்யாணத்தை தான் நான் சர்ச்சில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், பொண்ணு பாக்குறதையும் அங்கதான் வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா? அதுக்கும் நான் ரெடிடா. இல்ல தானே, நான் வரேன், நானே வந்துடுறேன். வந்துடுறேன் சார். ரகு காஃபி எடுத்துக்கோங்க. தனசேகர் சார், அப்புறம் நான் பேசுறேன், நீ பேசுமா? நீங்க காஃபி சாப்பிடுங்க. நாங்க கன்னியாகுமரிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. இப்ப புதுசா கிடைச்சிருக்கிற சொந்தம் ரகு மட்டும்தான். நான் என்ன சொல்ல போறேங்கிற விஷயம் இதுவரைக்கும் அண்ணனுக்கு கூட தெரியாது, நான் சொன்னாதான் தெரியும். நான் ரகுவை காதலிக்கிறேன்.
அவர் தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க காஃபி சாப்பிடுங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த டேப் ரெக்கார்டர்ல தான் இருக்காங்க. ஆன் பண்ணா வருவாங்க, ஆஃப் பண்ணா போயிடுவாங்க. இப்ப என்ன பொண்ணு பார்க்க வந்ததுனால நீங்களும் எங்களுக்கு சொந்தமாயிட்டீங்க. நீங்க காஃபி சாப்பிடுங்க. எங்க கல்யாணத்துக்கு வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாரும் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க, நான் காஃபி கொடுத்து கூப்பிடுறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவீங்கல்ல? நாங்க உன்ன மருமகளை தாமா பார்க்க வந்தோம், ஆனா நீ மகளா பேசிட்டியே. எங்களை உன் சொந்தமா நினைச்சு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்ன பாரு, அதுவே போதும். நாங்க வரோம்மா. வா சார். மேடம், மேடம், ராஜா, ராஜா. சாரி ரவி, பாரதி உங்களை விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அது தெரியாம நான் உங்ககிட்ட. எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக். ராஜா, ராஜா, டேய் தனா, தனா, ராஜாவை நிக்க சொல்றா. டேய் தனா சொல்றா. டேய் என்னடா சொல்லணும், என்ன சொல்லணும்? இல்ல தனா, நான் போய் பாரதிக்கு நீ மாப்பிளை பார்த்த, ஆனா அவ உன்னைய மாப்பிளைய பார்த்திருக்கடா. என் தங்கச்சி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிராயச்சித்தத்தை தேடி கொடுத்துருக்காடா. என்னால தானே உனக்கு கண்ணு போச்சு. இல்ல தானா, அதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு பாரதி மூலமா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா. கைய குடுறா, கைய குடுறா. ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறேன், போயிட்டு வந்ததுமே உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம். ஓகே, சரி தானே, பத்திரமா போயிட்டு வா. சரியா? சரிண்ணா. ஓகே. புது பௌர்ணமி நிலவுகள் ஆயிரம் ஆயிரம் வானத்தில் தெரிகிறதே. புது பௌர்ணமி நிலவுகள் ஆயிரம் ஆயிரம் வானத்தில் தெரிகிறதே. வானமுதத்தின் பூந்துளி ஆயிரம் ஆயிரம் இதயத்தில் விழுகிறதே. அதை வெளியில் சொல்லவே ஒரு சொல்லேது, சொல்லி பார்த்த போதிலும் அது தெரிவித்தாது. ஒரு நதி போல நம் பயணங்கள் இன்று தொடங்கியதே. புது பௌர்ணமி நிலவுகள் ஆயிரம் ஆயிரம் வானத்தில் தெரிகிறதே. வானமுதத்தின் பூந்துளி ஆயிரம் ஆயிரம் இதயத்தில் விழுகிறதே. தெரிகிறதே. வானமுதத்தின் பூந்துளி ஆயிரம் ஆயிரம் இதயத்தில் விழுகிறதே.
நீலகிரி ஒரு காதல் பொறி, இது கோடையின் வாசஸ்தலம். இருக்கும் உன் இடம் இருக்கும் இடம் எனக்கு ஒரு தேவஸ்தலம். நீலகிரி ஒரு காதல் பொறி, இது கோடையின் வாசஸ்தலம். இருக்கும் உன் இடம் இருக்கும் இடம் எனக்கு ஒரு தேவஸ்தலம். தெய்வம் போல ஒருவன் வந்து நம்மை சேர்த்து வைத்தானே. நாடோடி பாடலை தேடி ஏட்டில் எழுதி சென்றானே. மணி மந்திர சொற்களின் இளமன மகிழ்ந்திட வாழ்த்துக்கள் கூறிடுவோ. புது பௌர்ணமி நிலவுகள் ஆயிரம் ஆயிரம் வானத்தில் தெரிகிறதே. அதை வெளியில் சொல்லவே ஒரு சொல்லேது, சொல்லி பார்த்த போதிலும் அது தெவிட்டாது. ஒரு நதி பாலம் பயணங்கள் புது பௌர்ணமி நிலவுகள் ஆயிரம் ஆயிரம் வானத்தில் தெரிகிறதே. அமுதத்தின் பூந்துளி ஆயிரம் ஆயிரம் இதயத்தில் விழுகிறதே. ஹலோ, என்ன சொல்றீங்க? பார்த்தி, 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 என்னாச்சு பார்த்தி? ஏன் அழற? கனவுக்கு என்னாச்சு பார்த்தி? சீக்கிரம் சொல்லு. என்ன சொல்றது? யாரு யாரு போன் பண்ணது? ரகு வந்திருக்காரு, எங்கிட்ட பேசணும்னு சொன்னது எல்லாத்தையும் அவர்கிட்டயே பேசுங்க. ஓகே, நான் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, ரத்தம் ரதனா, என்னடா சின்ன பிள்ளை வருத்தம் தானா? உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கும் போது நான் இருக்க மாட்டேன்ல. எனக்கு நேரம் நெருங்கிடுச்சு. அந்த ஆண்டவா நாள் குறிச்சிட்டான். இல்லடா, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா, உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கா சாக போற, எனக்கு ஏண்டா ஆறுதல் சொல்ற? போய் பாரதிக்கு சொல்லு நான் உயிரோட இருக்கேன்னு. சொல்ல, நான் உன்னோட உயிரோட இருக்கேன்னு சொல்லுடா. எக்ஸ்கியூஸ் மீ, தனசேகர்ன உள்ள ஐசி வார்டல அட்மிட் பண்ணிட்டாங்க, போய் பாருங்க சார். பார்த்தி, தனோ கர்த்தருக்கு கட்டுப்பட்டது. கடைசி நேரத்துல கூட நான் ஏன் பாரதியை பார்க்கலன்னு தெரியுமா உனக்கு? இனிமே நீ தான பாரதியை பார்த்துக்கணும். இனிமே பாரதிய நீ தான பார்த்துக்கணும். இனிமே பாரதிய நீ தான.
பாரதி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்களும் தான். தானா இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கண்ணை ரகுவுக்கு வைக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்காகத்தான் தானா கண்ண வேற யாருக்காவது கொடுங்க. எனக்கு வேணும் பிளீஸ் டாக்டர். ஏன் ரகு, ஏன் பிளீஸ் பாது, எனக்கு பார்வை வேண்டாம் பிளீஸ். ஓ மேல எவ்வளவு வந்திருந்தா, இறக்க போற நேரத்துல கூட தனா அவன் கண்ணை உனக்கு கொடுத்துட்டு நீ இந்த உலகத்தை மறுபடியும் பார்க்கணும்னு நினைச்சிருப்பான். உனக்கு பார்வை வந்துருச்சுன்னா மறுபடியும் நீ இந்த உலகத்தை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனா என் தனவை பார்க்க முடியுமா ஃபாதர்? சில நேரங்களில் சில கேள்விகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், அதுக்கு பதிலே இருக்காது. இப்போ நீ கேட்டதும் அதே மாதிரி தான். நீ தனியா இருந்த கூட இப்படியே இருந்துட்டு போலான்னு நீ நினைக்கலாம், ஆனா உனக்கு கல்யாணம் ஆகும் போது இனிமே பாரதியை நீ தான் பாத்துக்கணும். அதுக்காக நீ இந்த ஆபரேஷன் சம்மதிச்சுதான் ஆகணும். வீணா மத்த பேச, உன் நண்பன் தனாவோட கடைசி ஆசை தான், அதை மறக்காத பிளீஸ் டாக்டர். ஆபரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. வந்தது ஏதோ ஒரு உதவி பண்ணுங்கிறதுக்காக ஒரே வாந்தியில குடும்பத்தை உச்சத்து கொண்டு வச்சியா? இன்னும் ஒரு வாந்தி எடுத்துச்சுன்னா ரெண்டு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருவேன். வாந்தி எடுத்தா எனக்கு ஒரு குட்டி கொடுங்க. ஓ பொண்டாட்டி வாந்தி எடுத்துருச்சா? இல்ல முதல்ல அதுக்கு ட்ரை பண்ணு. ஆசையில பாரு ரத்தூட்டு காயத்ரி, காயத்ரி, அவருக்கு போன் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார்?
பேசுறது? யார் பேசுறது? ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ அம்மா, யாரா பேசுறீங்களா? போன்ல பேசுறது யாருன்னே தெரியலமா. இது அவர் மொபைல் ஆச்சு, இதை ஏன் விட்டுட்டு போனாரு? எப்போ ஓகே தானே போவாரு, இப்ப என்ன சாவியை விட்டுட்டு போயிருக்காரு? அன்புள்ள பாரதிக்கு ரகு எழுதுவது. உன்னை ஒரு முறையேனும் நேரில் பார்த்து பார்த்து ஒருவேளை பாரதியை பார்க்க போயிருப்பாரோ? இந்த விஷயத்தை as a family friend ஆ சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, பட் as a doctor ஆ நான் சொல்லியே ஆகணும். சின்ன வயசுல பின்மண்டையில அடிபட்டதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு. ரிப்போர்ட்ல இருக்கிற விஷயம் ஒண்ணுதான், இப்போதைக்கு ரகுவுக்கு தேவை நல்ல ஆறுதல். இதை தவிர வேற எதுவும் என்னால சொல்ல முடியல. ஹாப்பி பர்த்டே. என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ராட்டினம்? ஆமா, உங்க ஊர் திருவிழாவில் நான் கடைசியாக பார்த்தது இந்த ராட்டினம் தான். பாரதி, கிஃப்ட் பிடிச்சிருக்கா? நீங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட் எங்க வீட்டு ஷோகேஸ்ல உங்க ஞாபகார்த்தமா இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் உங்க லைஃபுக்கு ரோல் மாடலா இருக்கும்.
அன்புள்ள பாரதிக்கு. பாரதி, நான் இருக்கும் இடத்தில் இந்த லெட்டர் இருப்பதை கண்டு உனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அதற்கு நானும் காரணமாகிவிட்டேன். ஊரை பொறுத்தவரை, உலகை பொறுத்தவரை நான் உன்னை ஏமாற்றிவிட்டேன் என்றே சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குற்றமும் செய்யாதவன் தன ஆசைப்படி நம் திருமணம் நடக்கும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் விதி, என்னை பார்த்தும் பார்க்காம போறீங்களே ஃபாதர். ஏன் ஃபாதர்? நீ மிகப்பெரிய நம்பிக்கை துரோகி. உன் நண்பனுக்கு துரோகம் பண்ணிருக்க, பாரதிக்கு துரோகம் பண்ணிருக்க, அவளோட பரிசுத்தமான காதலுக்கு துரோகம் பண்ணிருக்க. உனக்கு கண்ணு தெரியாதப்போ இந்த சர்ச், பைபிள் வசனம், பாரதி இதுதான் உனக்கு தெரியும். உனக்கு பார்வை வந்ததும் இது எல்லாத்தையும் நீ இருட்டாக்கி போயிட்டே இல்ல. தனா ஒரு அண்ணனா இருந்து பாரதியை உங்ககிட்ட ஒப்படைக்கல, ஒரு நண்பனா இருந்து பாரதியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஆனா நீ, ஓ மனசுல ஒரு துளி நினைப்பு கூட இல்லாம உன்னையே நம்பியிருந்த பாரதிய நீ ஏமாத்திட்ட. தனாவோட கண்ணு ஒரு வரதட்சணையா நினைச்சிருந்தா கூட உன்னையே நம்பியிருந்த பாரதிக்கு நீ ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நீ கர்த்தரால ரட்சிக்கப்பட்டவன்னு உன் மேல நான் வச்சிருந்த அபரீதமான நம்பிக்கையே நீ அழிச்சிட்ட. இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க? நான் பாரதிய பார்க்கணும் ஃபாதர். ஹாஸ்பிட்டல்ல கட்ட பிரிக்கிற வரைக்கும் பாரதிய பார்க்கணும், பாரதியோட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஃபாதர். ஆனா கட்ட பிரிக்கும் போது என்ன தங்கராஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். வெரி குட். நாளைக்கு கட்ட பிரிச்சிடலாம். சரி, கட்ட பிரிச்சதும் முதல்ல யார பாக்கணும்னு ஆசைப்படுற? அம்மாவ. குடி. அட சும்மா கடனி, ஆபரேஷனுக்கு வராத மருமவதான் தங்கராஜுக்கு கண்டானம் கொடுத்த சுபாஷோட அம்மா இவங்க தான். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. நீங்க ஏதாவது எங்க கிட்ட இருந்து கேக்குறதா இருந்தா கேளுங்கம்மா. ஏதோ எங்க சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்க உங்களுக்கு செய்யறோம். கேட்டாதானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். தயவு செஞ்சு கேளுங்கம்மா. தங்கராச என்கிட்டயே கொடுத்துருங்களே. ஆண்டவ எனக்கு ஒரே ஒரு புத்திர பாக்கியத்தை தான் கொடுத்தா, அந்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டு அனாதையா நிக்கிறேம்மா. டாக்டர் சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது என் புள்ள கண்ணை எடுத்துதான் உங்க புள்ளைக்கு வச்சிருக்காங்க. பிள்ளைய பறி கொடுத்துட்டு தவிக்கிற எனக்கு என் புள்ள கண்ணாவது என் கூட இருக்கட்டுமே. தங்கராசர்
எங்களுக்கே தத்து கொடுத்துருங்களேன். என் பிள்ளையோட கண்ணு உங்க பிள்ளையோடதுதான். நீங்க இவனை பார்க்கும் போதெல்லாம் உங்க பிள்ளை உங்களை பாக்குற மாதிரி தான் இருக்கும். அத நான் என்னன்னு சொல்லல. அதுக்காக உங்க பிள்ளைன்னு உரிமை கொண்டாடுனா எப்படிமா? இவன் கண்ணுல ஒரு தூசி கூட விழாம நாங்க பாத்துக்கிறோம். இவனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி எங்க சொத்து பூராவே இவன் பேர்லயே எழுதி வச்சிருக்கோமா? இவனை கொடுத்துருமா? எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான். அதுக்காக பெத்த பிள்ளைய கிரயப்படுறதுக்கு எங்களுக்கு தெரியாத நான் கிரயம் பண்ண வரலீங்க. என் வயத்துல உருவான உருவத்துல இப்ப மிஞ்சி இருக்கிறது இந்த கண்ணு மட்டும்தான். அந்த கண்ணால இவன் பார்த்து சொல்லட்டுங்க நான் இவன் அம்மா இல்லன்னு. நான் போயிடுறேங்க, நான் போயிடுறேன். அந்த கண்ணால இவன் பார்த்து சொல்லட்டும். இந்த கண்ணுக்கு பாரதி யாரு இப்ப சொல்லுங்க ஃபாதர். இந்த கண்ணுக்கு பாரதி என்ன உறவு? இந்த கண்ணை சுமந்த அதே கருவறை தானே பாரதியும் சுமந்தது? சொல்லுங்க ஃபாதர், பாரதி கூட பிறந்த இந்த கண்ணுக்கு பாரதி என்ன உறவு? பாரதி மேல காதலை வச்சுக்கிட்டு அவ அண்ணன் கண்ணால அவளை பார்க்க தெரியல ஃபாதர், பார்க்க தெரியல. இந்த கண்ணால பாரதிய காதலியாவும் பார்க்க முடியல. என் மனசுல பாரதிய தங்கச்சியாவும் நினைக்க முடியல. அதனாலதான் ஃபாதர் பிரிஞ்சு போனேன். நான் ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டா பாரதி தனக்கு ஒரு வாழ்க்கைய அமைச்சுப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் கல்யாணம் பண்ணேன். என் குழந்தைக்கும் பாரதின்னு பேரு வச்ச. 2 வருஷம் சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கை நாளுக்கு நாள் சாக ஆரம்பிச்சிச்சு ஃபாதர், சாக ஆரம்பிச்சிச்சு. என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணல ஃபாதர், எல்லாமே விதி தான் செஞ்சிச்சு. விதி செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு டெட்லைன் குறிச்சாச்சு ஃபாதர், நான் சாக போறேன் ஃபாதர். நல்ல மனைவி, அழகான குழந்தை, ரெண்டு பேருக்கிட்டையும் என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியல ஃபாதர். ஒவ்வொரு ராத்திரி நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கேன் ஃபாதர். எனக்கு மரணம்னு முடிவான பிறகு என் மனைவி குழந்தைகிட்ட என்ன நானே பிரிச்சுக்கிட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் வீட்டுல ஒரு டேபிளோ சேரும் ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போயிட்டதாக நடப்பாங்க. ஏன்னா
அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காம நான் வாழ்ந்திருக்கேன் ஃபாதர். இப்போ வாழணும்னு ஆசைப்பட்டா கூட எனக்கு உதவி செய்ய அந்த கர்த்தரால கூட கடைசி நிமிஷத்தை சொல்லிட்டேன். கடைசியா பாரதிய பார்த்துட்டு போயிடும் ஃபாதர். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க ஃபாதர். இந்த கண்ணால பாரதியத்தான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இதே கண்ணால பாரதிய கடைசியா பார்க்கணும்னு ஆசைப்படுற ஃபாதர். ரகு பாரதிய பார்க்கணும் ப்ளீஸ். பாரதிய பார்க்க பாரதி எங்க இருக்கான்னு சொல்லுங்க ஃபாதர். சரிங்க ஃபாதர். போஸ்,
எப்படியோம்மா, உங்க வீட்டுக்காரர் போட்ட லெட்டருக்கு பதில் லெட்டர் வந்துருச்சு. அன்புள்ள பாரதிக்கு காயத்ரி எழுதுவது. நலம் நலமறிய ஆவல். நான் பாரதி, டாமி இங்கு யாவரும் நலம். உங்களின் கடிதம் கிடைத்தது. அவர் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதிக்கும், அவர் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதிக்கும் எனக்கும் உங்கள் கடிதம் ஒரு ஆறுதலாக இருந்தது. நண்பனால் பார்வை இழந்த என் கணவர் அதே நண்பனால் பார்வை பெற்று இன்று அந்த நண்பனோடு சேர்ந்து நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நானும் பாரதியும் இதே வீட்டில் அவர் நினைவுகளோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அவர் விட்டு சென்ற நினைவு பரிசுகளோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கும் பாரதிக்கும் உங்கள் கடிதம்தான் ஆறுதல். உங்கள் கடிதத்தை நான் சத்தமிட்டு தான் படிக்கிறேன். ஏன் தெரியுமா பாரதி, அவர் கூடவே இருந்த அவர் வயலினுக்கும் ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சத்தமிட்டு படிக்கிறேன். பாரதி, அடுத்த முறை உங்கள் கடிதத்தில் அவர் வயலினையும் ஒரு வார்த்தை விசாரித்து எழுதுங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொண்டதற்கு எப்படி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நன்றி என்று சொல்லி நான் மூணாவது மனுஷியாக விரும்பவில்லை. கடவுள் சிலரது வாழ்க்கையில் சோகத்தை மட்டுமே சுகமாக கொடுத்து விடுகிறார். நமக்கும் அது பொருந்தும். கர்த்தரை மட்டுமே நினைத்திருந்த உங்களை கர்த்தர் எங்களையும் நினைக்க வைத்து விட்டார். பாரதிக்கு சொல்லித்தர ஒரு பைபிள் ஒன்று உங்கள் சர்ச்சிலிருந்து அனுப்பி வையுங்கள். பாதரை மிகவும் விசாரித்ததாக சொல்லுங்கள். மற்றவை கடிதம் கண்டு பதில் போடவும். இப்படிக்கு அன்புள்ள காயத்ரி, பாரதி, டாமி.